Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லு. ஹாய் friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயத்ரி வந்து இப்ப எதுக்கு இங்க கூட்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 12th முடிச்சிட்டு நல்ல மார்க் எடுத்த 12th ல எத்தனை மார்க் எடுத்த? 830. 12th ல பாத்தீங்கன்னா friends 830 மார்க் எடுத்துக்கறாங்க friends. நல்ல படிப்பா, ஆனா வீட்ல ஒரு சூழ்நிலையினால இப்ப காலேஜ்ல சேர்த்தல. இப்ப காயத்ரி குழந்தை இல்லாதனால டிப்ளமோல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டி வந்திருக்கேன். ஜாயின் பண்றக்கா நானா? நிஜமா? நானெல்லாம் போய் சேர மாட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த அண்ணன் கூட்டு வந்துருக்குங்க? அண்ணனை பாக்குறதுக்கு கூட்டு வந்தீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேன், நீங்க வந்து சொல்லுங்க. வந்து உள்ள வந்து நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அண்ணன் வந்திருக்கிறாரு. அண்ணன் யாருன்னு தெரியுமில்லங்க? கோபி அண்ணா. ஆமா, நான் சொல்லு. நான் காயத்ரிக்கு வந்து செம்ம காலேஜ் அது. ஆமா, நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த காலேஜ் சேர. நான் கேட்டேன் அண்ணங்கிட்ட, இந்த மாதிரி காயத்ரி வந்து ஏதாவது காலேஜில் சேர்த்து விடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல ஐடியா தம்பி அப்படின்னாரு. சரி, நம்ம ஏரியாவில் சேர்த்திட்டா பிரச்சனை இல்லைனா, ஏன்னா நம்ம தெரிஞ்சுங்க எல்லாருமே, நம்ம கோபி செட்டிப்பாளைய பக்கத்தில். ஆமாம், அண்ணன் வந்து ஜேகே ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன். ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க? இது டிப்ளமோவா? நான் இதுவும் படிச்சேன் அதுவும் படிச்சேன்டா. அப்படியா? ஏகப்பட்ட படி படிப்பார் படிச்சிருக்கிறாரு. அவரும் படிச்சிருக்கிறார். ரைட், நான் இன்னும் நான் படிக்கணும், நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல மாமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் சரி விடுங்க விட்டாங்க. நான் வாட்டுக்கு அங்க போய் நின்றுக்கிறா, என்ன சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற காயத்ரி. நான் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, நான் அவரு கூட கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா இப்ப மறுபடியும் காலேஜ் சேர்த்த மாட்டாங்களான்னு இருக்குது. வயசாகி போச்சு, மறுபடியும் காலேஜுக்குள்ள போனா உடனே புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. பட் உனக்கு வாய்ப்பு இருக்குது, வயசு இருக்குல்ல. நீ இப்ப என்ன ஒரு கம்பெனிலையும் வேலைக்கு தான் போகணுங்கிற. இதே காலேஜ்ல படிச்சு நல்ல ஒரு அந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு வந்த வெளியே வந்த அப்படின்னா, அதே கம்பெனில நல்ல இன்னமர ஒரு ஹையர் போஸ்ட் கிடைக்கும்ல? போஸ்ட் கிடைக்கல, கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னா நான் வந்துட்டு அந்த தொழிலே செய்யணும்னு இல்ல. மாமா கூடயே இருந்து நான் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில இருந்து தோலைங்க, யாரு வேண்டாம்னா. அடிச்சு நீ ஒரு ஒரு நல்ல பொசிஷன் போனீங்கன்னா அவனுக்கு நீ மேனேஜரா கூட ஆகலாம்ல. நீ நினைச்சு பாரு, காயத்ரி மேனேஜர். காயத்ரி கம்பெனில டெய்லரிங் தொழில் இல்ல, ஸ்டாஃப் வேகன்சி இருக்குது. நான் சேர்த்து விடுறேன் உனக்கு. நீயே வந்து உங்க மாமாட்ட வந்து வேலை சொல்லலாம். போட்டுறீங்க காயத்ரி, இங்க பாரு. நான் சொன்னா ஃபீஸ் கூட கம்மி பண்ணுவாங்க. ஏ விடாத, இன்னைக்கு வேலை கிடைச்சிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.